சொல் முகிலன் எங்கே முகிலன் எங்கே முகிலன் எங்கே முகிலன் எங்கே பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் தமிழக அரசே பதில் சொல் தமிழக அரசே பதில் சொல் மௌனம் ஏன் மௌனம் ஏன் மௌனம் ஏன் மௌனம் ஏன் தமிழக அரசே மௌனம் ஏன் தமிழக அரசே மௌனம் ஏன் கல்வி மௌனம் காப்பதே கல்வி மௌனம் காப்பதே பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் தமிழக அரசே பதில் சொல் தமிழக அரசே பதில் சொல் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் ஸ்டெர்லைட் படுகொலையில் ஸ்டெர்லைட் படுகொலையில் தொடர்புடைய ஐஜிஐ தொடர்புடைய ஐஜிஐ தொடர்புடைய டிஐஜி தொடர்புடைய டிஐஜி ஸ்டெர்லைட் சிஇஓவை ஸ்டெர்லைட் சிஇஓவை உடனடியாக கைது செய் உடனடியாக கைது செய் காவலில் எடுத்து விசாரணை நடத்து காவலில் எடுத்து விசாரணை சுற்றுச்சூழல் போராளி முகிலன் அவர்கள் காணாமல் போய் இன்றுடன் 13 நாட்கள் ஆகிறது. அவர் எங்கே இருக்கிறார், உயிரோடு இருக்காரா இல்லையா என்பது எதுவும் தெரியவில்லை. தமிழக அரசின் முதல்வர் எடப்பாடியின் மகனோ ஓபிஎஸ்ஸின் மகனோ காணாமல் போயிருந்தால் தமிழக அரசு இப்படி மௌனம் காக்குமா? ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு நிலை, மக்களுக்காக போராடுவோருக்கு ஒரு நிலை என்று தமிழக அரசு ஏன் இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறது? முகிலன் காணாமல் போனதும் முகிலன் வெளியிட்ட வீடியோவும் நேரடி தொடர்புடையது. ஸ்டெர்லைட் படுகொலை தொடர்பாக முகிலன் வெளியிட்ட வீடியோ மிகவும் முக்கியமானது. அந்த வீடியோவில் ஸ்டெர்லைட் படுகொலைக்கு முக்கிய காரணமாக தென்மண்டல ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவும் நெல்லை ஐஜி கபில் சரத்கரும் ஸ்டெர்லைட் நிர்வாகிகளும் தான் காரணம் என்று அவர் விரிவாக சரியாக ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். அதற்கு பிறகுதான் அவர் காணாமல் போயிருக்கிறார். எனவே உடனடியாக சிபிஐ நெல்லை டிஐஜியையும் மதுரை ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவையும் ஸ்டெர்லைட் சிஇஓ ராம்நாத்தையும் கைது செய்து காவலில் வைத்து அந்த படுகொலை தொடர்பாக விசாரிக்க வேண்டும். இரண்டாவதாக முகிலன் காணாமல் போனவருக்கும் அவருக்கு எதிரியாக இவர்கள் தான் இருக்கிறார்கள் என்று முகிலன் சொல்லியிருக்கிறார். எனவே இவர்களை சம்மன் அனுப்பி உடனடியாக தமிழக அரசு விசாரிக்க வேண்டும். அப்படி விசாரித்து ஒரு வாரத்தில் கண்டறியாவிட்டால் நாங்கள் தமிழகம் முழுவதும் ஓட்டு கேட்டு வரும் அதிமுக அமைச்சர்களிடம் முகிலன் படத்தை கொண்டு சென்று நீதி கேட்போம். நிச்சயமாக முகிலன் கிடைக்கும் வரை எங்களது போராட்டம் என்பது தொடரும். வாஞ்சிநாதன், வழக்கறிஞர், மதுரை.